டாக்டரா கண்டி இல்லையா, என் தாய்மார்கள் கண்டி போராட்டம். மத்திய மாநில அரசை கண்டித்து வரும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு இன்னைக்குதான் உங்களுடைய தம்பிய உங்களுடைய சகோதரன் நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய தாத்தா சேதராம பாண்டியன கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்கேன்னா கழகத்தினுடைய தொண்டர்களை நம்பி வரவில்லை, என்னுடைய வீர சகோதரிகளை நம்பி நான் இந்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்கிறேன். ஒரு பாரம்பரியமிக்க ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம். எங்களுடைய ஐயா பேரை வைக்கிறதுக்கு எங்களை ரோட்ல உட்கார வச்சுட்டாருங்க அந்த ஆட்சியாளர்கள். ஆனா இன்னைக்கு முடிவாயிட்டு ஐயாவுடைய பேரை வைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன் எதனால இன்னைக்கு முடிவாயிட்டுன்னு சொன்னா, ஓட்டு போடுறதுக்கு நான் ஒரு முடிவெடுக்க முன்னாடியே உங்க தங்கச்சி ஒரு முடிவெடுத்து வச்சிருப்பா. நான் சரிமா, நான் எனக்கு நான் இஷ்டப்பட்டு போட்டு வரேன் சொல்லிட்டு நான் அங்க போய் உங்க தங்கச்சி என்ன சொல்லியிருக்கோ அதுக்குதான் நான் ஓட்டு போட்டு வருவேன். அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய தாய்மார்கள் வந்திருக்கீங்க, அப்போ இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி எந்த அளவு இருக்குன்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முடிவு செய்யணும். எல்லாரும் சொன்னாங்க விமானத்துக்கு பேரை வைக்கலன்னா அதை கொண்டு போயிருவோம், அதை நொறுக்கிறோம், இதை நொறுக்கிறோம். அதுக்கு நான் ஆம்பளைங்களை கூப்பிட போறதே கிடையாது. நான் ஒருத்த என் அக்கா மாதிரி இவ்வளவு பேரு நமக்கு எதுக்கு ஆயுதம்? நாச்சியார் பரம்பரை நம்ம பரம்பரை. இது கோரிக்கை போராட்டம் இல்ல, உத்தரவிடும் போராட்டம். மதுரை மண் எங்கு மண் அனுமதி வாங்கி யாரு வேணாலும் அனுமதி வாங்கி இங்க போராட்டம் நடத்தலாம். மண்ணு முக்குலத்தா மண்ணு. இதை ஒரு துணி கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி பேசின என்னுடைய சகோதரி சொன்னாங்க மதுரை விமான நிலையத்திற்கு ஐயாவுடைய பேர் வைக்கலன்னா எவன் பேரு எந்த விமான நிலையத்துக்கு இருக்க கூடாது. என் சொந்தங்களே சிந்திங்க, இன்னைக்கு விமான நிலையத்துக்கு போர் வச்சதுனால தேவரையாவுடைய பேர் உலகம் உள்ள தெரியணும்னு கிடையாது. அது நம்ம ரத்தத்திலே ஊறியிருக்கு இல்ல. ஆனா நம்மளுடைய உரிமைய இதுல விட்டு கொடுத்துட்டா இந்த பஜார்ல நாளைக்கு மூர்த்தி தேவன் நின்று டீ குடிக்க முடியாது. கள்ள கொண்டு எறிவா அடிப்பா. 98 வரைக்கும் தென் மாவட்டத்தில் தேவரத்தினுடைய சீற்றத்தை பார்த்த இந்த காவல்துறை மீண்டும் தென் தமிழகத்தில் விமான நிலையத்திற்கு ஐயாவுடைய பேரை வைக்கவில்லை என்றால் அதை நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். நாங்க விவேகம் ஆயிட்டோம். வீரம் விவேகம் வெற்றி இதை எங்க ஐயா சொல்லி தந்திருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த போராட்டத்தின் நோக்கம் விமான நிலையத்திற்கு பெயர் வைப்பது. அடுத்து டிஎன்டி என்பது நம்ம சமுதாய மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டேங்கு. டிஎன்டி என்பது உன்னா முறைச்சா பிசிஆர் போடு, துப்புனா பிசிஆர் போடு. எங்க பையன் ஒருத்தனை போய் அடிச்சுட்டானா குடும்பத்துல தாய்மாரை உள்ள கொண்டு போய் சேர்த்து உட்கார வைக்கீங்க. உன்னா பிசிஆர் போட்டா நோ அப்ஜெக்ஷன், அந்த வார்த்தையே இல்ல. டிஎன்டி வாங்கலாம் உடைக்கும், டிஎன்டி வாங்கலாம் உடைக்கும். சமுதாய மக்களே, டிஎன்டி என்பது நமது உரிமை, வாங்குவது நமது கடமை. இன்று சிறிதாக கூட்டப்பட்ட இந்த அறவழி போராட்டம், அடுத்து மெரினாவில் 10 மடங்கு ஜல்லிக்கட்டாக மாறும். இதை
அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து இன்னைக்கு நாங்க ஆளுக்கு ஒரு தலைவர் பெர்மிஷன் வாங்கி ஆளுக்கு ஒரு தலைவர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு நினைக்காங்க. சிங்க தனியா நின்னதான் ஜூல சோபாக்கலாம், எல்லாம் கூண்டு நின்னா என்ன? மக்களே இன்னும் கோஷம் போடுறோம் பாருங்க, நான் என்ன பேசிக்கிட்டு தான் கோஷம் தான் போட்டுருக்கா. இன்னைக்கு வெள்ளச்சட்டைகளை பார்த்து சத்தியமா எனக்கு மன சந்தோஷம் கிடையாது. என் தங்கச்சி என் அக்கா மாதிரி என் வீரம் மரத்தீங்க என்றுதான் எனக்கு சந்தோஷம். இங்க என்ன இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் போட்ட போட்டா தான் வீரம் வரும். எங்க அக்கா மாருக்கு வீரம் சொன்னாலே வீரம் வரும். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தாத்தா பேரனுடைய அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு வருகை தந்த என் கூட தாய்மார்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதைகளை கொட்டு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் இதோட முடியணுமா இல்ல அடுத்து ஆரம்பிக்கணுமா? நான் இதை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பாக்குறேன், அடுத்து கமா போடணும்னு எடப்பாடியார் முடிவு பண்றாரோ ஓபிஎஸ் முடிவு பண்றாரோ யாரும் முடிவு பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு ஐயாவுடைய பேரு வேணும், அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐயாவுடைய பேரை வைக்கலன்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை எதுவுமே நமக்கு வேண்டாம். அரிசி இல்லாம சோறு கஞ்சி இல்லாம சாவோம், செத்த ஆன்மா நம்ம யாரு தேவரையாகிட்ட கொண்டு போவோம் அவ்வளவுதான். நம்மளுடைய சொந்த பந்தங்களே சிந்திங்க, போராட்டம் என்பது அராஜகத்தின் வழியாக இருக்கக்கூடாது, அறவழியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தாத்தா பேரன் அழைப்பை ஏற்று மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அழைப்பு ஏற்று இவ்வளவு தூரம் வந்ததற்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கொண்டு இப்ப ஒரு சில கோஷங்களை நான் எழுப்புவேன். சமுதாய உணர்வுடன் அந்த கோஷத்தை என் பின்னால் வழிமொழிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். பேர வைக்க எப்படி எடப்பாடிய விமான நிலையத்திற்கு பசுமன் தேவர் பேரை சூட்டிடு, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே, பொறுத்திடு பொறுத்திடு, தேவர் பேரை விமான நிலையத்துக்கு பொறுத்திடு, பொறுத்திடு பொறுத்திடு, தேவர் விமான நிலையத்துக்கு பேரை பொறுத்திடு, கொடுத்திடு கொடுத்திடு, டிஎன்டிஏ கொடுத்திடு கொடுத்திடு கொடுத்திடு, டிஎன்டிஏ கொடுத்திடு, வழிவிடு வழிவிடு, மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பேரை சூட்ட வழிவிடு. இழைக்காதே இழைக்காதே, தேவரினத்திற்கு துரோகம் இழைக்காதே இழைக்காதே இழைக்காதே, தேவரினத்திற்கு துரோகம் இழைக்காதே, கொடுத்திடு கொடுத்திடு, டிஎன்டிஏ கொடுத்திடு, அழிக்காதே அழிக்காதே, தேவரின வரலாற்றை அழிக்காதே அழிக்காதே அழிக்காதே, தேவரின வரலாற்றை அழிக்காதே. மத்திய அரசு மாநில அரசு தேவர் பேரை விமான நிலையத்துக்கு வைக்க வேண்டும் வேண்டும் வேண்டும், தேவர் பெயர் வேண்டும் வேண்டும் வேண்டும், தேவர் பெயர் வேண்டும்
வேண்டும் வேண்டும், டிஎன்டி வேண்டும் வேண்டும் வேண்டும், டிஎன்டி வேண்டும். குறைச்சிடு குறைச்சிடு, பெருசு கட்டணத்தை குறைச்சிடு குறைச்சிடு குறைச்சிடு, பெருசு கட்டணத்தை குறைச்சிடு. ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், முக்கோணமே ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், முக்கோணமே ஒன்று வருவோம். விழித்திடு விழித்திடு, தேவரின் விழித்திடு விழித்திடு விழித்திடு, தேவரிடமே விழித்திடு. ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், தேவர் பேரை சூட்டு வரை ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், ஒன்று வருவோம், தேவர் பேரை சூட்டு வரை ஒன்று வருவோம். கேட்காதே கேட்காதே, தீயவர் பேச்சர் கேட்காதே கேட்காதே கேட்காதே, தீயவர் பேச்சர் கேட்காதே. விடமாட்டோம் விடமாட்டோம், வெள்ளும் வரை விடமாட்டோம், விடமாட்டோம் விடமாட்டோம், வெள்ளும் வரை விடமாட்டோம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே. வேண்டும் வேண்டும், தேவர் பெயர் வேண்டும் வேண்டும் வேண்டும், தேவர் பெயர் வேண்டும் வேண்டும் வேண்டும், டிஎன்டி வேண்டும் வேண்டும் வேண்டும், டிஎன்டி வேண்டும். சுட்டிடு சுட்டிடு, மதுரை விமானத்துக்கு பசுமன் பெயரை சுட்டிடு. வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தேவரத்தை வஞ்சிக்காதே. பொறுத்திடு பொறுத்திடு, தேவர் பெயரை விமான நிலையத்திற்கு பொறுத்திடு. கொடுத்திடு கொடுத்திடு, டிஎன்டியை கொடுத்திடு கொடுத்திடு கொடுத்திடு, டிஎன்டியை கொடுத்திடு. வழிவிடு வழிவிடு, மதுரை விமான நிலையத்துக்கு பேர் சூட்ட வழிவிடு. நன்றி. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்